ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் திஸ் ஃபேண்டசி வித் கோபி. இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சுக்கான டீம் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோன்னா பேஸ்கெட் பால் மேட்சுக்கான டீம் தான் கைஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், அதாவது பார்த்தோன்னா தமிழ் ஃபேண்டசி சேனல் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சவளையும் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் மேட்சுக்கான டீம் தான் ப்ரெடிக்ட் பண்ணி அதிகம் போட மாட்டாங்க. பட் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அந்தளவுக்கு வியூஸ் போடனா கூட வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் பால் மேட்ச்க்கான டீம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹிந்திக்காரங்க நார்த் இண்டியன்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகம் போட்டுட்ருப்பாங்க. பட் நான் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் கைஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன மேட்சை பார்க்க போகிறோம்னா இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸ் விசஸ் பாஸ்டன் செல்டிக்ஸ் இந்த மேட்சுக்கான டீம் தான் கைஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தோம்னா NBA மேட்ச் நான் ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா NBA மேட்சை பொறுத்தளவு நமக்கான வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. மற்ற பேஸ்கெட் பால் லீக்ஸ் மேட்சை விட NBA மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம், எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாகவே தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த லீக்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். எல்லா மேட்சுக்கான லீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்ச் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டுக்க முடியாது, எந்தெந்த பிளேஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் எனக்கு NBA பொறுத்தளவு ஓரளவுக்கு தெரியும் எந்தெந்த பிளேஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் எப்படி வந்து அது ப்ளே பண்ணுறாங்க, எந்த பிளேஸை பிக் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் இருக்கலாம். பட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் ஆகும். ஜஸ்ட் இந்த மேட்சை பொறுத்தவரை எந்தெந்த பிளேஸ் உங்களுக்கு நீங்கள் பிக் பண்ணலாம், அதுவும் பார்த்திங்கன்னா 1 டீம்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்ஸ் ப்ளே பண்ணலாம். ஷியோராக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் NBA லீக் ஒன்றையும் பார்த்திங்கன்னா மஸ்ட் பி ப்ளே பண்ணுங்க கைஸ், நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் நீங்கள். ஓகே கைஸ், இதை பொறுத்தளவு பார்த்தோன்னா பாயிண்ட் கார்ட்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரசல் வெப்ஸ்ட்ராக் இருக்கார், ஒரு ஸ்டார் பிளேயர். அண்ட் தென் பார்த்தோன்னா பவர் ஃபார்வேர்டு இதை பொறுத்தளவு பார்த்தோன்னா லெபரான் ஜேம்ஸ், ஜேசன் டேட்டம் இந்த இடத்துல பார்த்தோன்னா 2 ஸ்டார் பிளேயர் இருக்காங்க. அண்ட் தென் சென்டரை பொறுத்தளவு ஆந்தனி டேவிஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தளவு இந்த 2 டீமில் 4 ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 4 ஸ்டார்ஸ் பிளேயர்ஸில் அதிகம் பாயிண்ட்ஸ் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ரசல் வெப்ஸ்ட்ராக் 846 பாயிண்ட், லெபரான் ஜேம்ஸ் 478, ஜேசன் டேட்டம் 448, ஆந்தனி டேவிஸ் பார்த்திங்கன்னா 972. சென்டர் பொசிஷனில் இருக்க ஆந்தனி டேவிஸ் இவர் தான் பார்த்திங்கன்னா 972 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கும்போது நல்லாவே தெரியும் இவர் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருந்திருக்காரு, நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் மேட்சை பொறுத்தளவு ஹைட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஹைட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் போட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் தருவாங்க. பிளாக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு பிளேயர் வந்து பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது பந்து ஏரில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஆகும்போது இந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்க பிளேயர்ஸ் அந்த பந்தை தடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணும்போது நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் 1 பிளாக்குக்கு. அதனால் ஆந்தனி டேவிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ், அவரை மஸ்ட் பி பிக் பண்ணோம். ப்ளஸ் அவரை தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் பிளேயராக ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேப்டன். நான் ஆல்ரெடி சொன்ன அப்போ தான் இந்த பேஸ்கெட் பால் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ரொம்பவே டைம் ஆகும். அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே நான் ட்ரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். பட் இந்த மேட்ச்க்கான டீம் நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் லெபரான் ஜேம்ஸ் இருக்கார், அண்ட் தென் ஜேசன் டேட்டம் இருக்கார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பிளேயரில் எனி 1 பிளேயர்ஸ் தான் நம்ம பிக் பண்ணி ஆகணும். லெபரான் ஜேம்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேயர், இயர் பை இயர் பார்த்திங்கன்னா லெஸ் விளையாண்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருக்காரு. NBAயில் வந்து பார்த்தோன்னா அதை பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் ஹிஸ்ட்ரியிலே 1 ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தோன்னா லெபரான் ஜேம்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியலனா கூட நீங்கள் விக்கிபீடியாவில் போய் பாருங்கள் எந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அவரை நான் பிக் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா 20.5 கிரெடிட்ஸில் இருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா ரசல் வெப்ஸ்ட்ராக் பார்த்தோன்னா நமக்கு 18.5 கிரெடிட்ஸில் இருக்காரு. பட் ப்ரீவியஸ் கேமில் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, 26.9 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தோன்னா ஒரு 45, 60, 61, 26, 45, 46, 43 ஓரளவுக்கு பார்த்தோன்னா அபோவ் ஒரு 50 ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ரசல் வெப்ஸ்ட்ராக். அண்ட் தென் லெபரான் ஜேம்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இனிஷியலாக பார்த்திங்கன்னா இன்ஜுரியினால பிளேயர்னால வந்து பார்த்திங்கன்னா விளையாடல. பட் அவரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் லெபரான் ஜேம்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னாப்பிலே அவர் வந்து உங்களுக்கு தெரியலனா விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த பிளேயர் எப்படிப்பட்ட பிளேயர்னு. அண்ட் தென் ரசல் வெப்ஸ்ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணலாம். ஒரே ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிரெடிட் கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா லெபரான் ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு ரசல் வெப்ஸ்ட்ராக் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் டெனி சேச்சுரேட்டரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 12.5 கிரெடிட்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அவ்வளோ ஒரு 35 பாயிண்ட் ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் டெனி சேச்சுரேட்டர் மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம 3 பிளேயர்ஸு பிக் பண்ணிட்டோம், இன்னும் வந்து 5 பிளேயர்ஸு பிக் பண்ணோம் இன்னும் 47 பாயிண்ட்ஸில். இதில் வந்து பார்த்தோன்னா எம் மோங்க்கை பொறுத்தவரை 7 கிரெடிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கேப்பபிள் இருக்குது. லாஸ் ஏஞ்சல்ஸ் லேக்கர்ஸில் மஸ்ட் பி அவர் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் டி ஹண்டர் 9 கிரெடிட்ஸில் பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ், 36, 18, 12, 7, 49, 40 இந்த மாட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்கன்சிஸ்டண்டாக இருந்தால் கூட அபோவ் ஒரு 25 பாயிண்ட் இவர் ஆவரேஜாக எடுத்துருக்காருங்கிறது தெரியுது. 9 கிரெடிட்ஸில் பிக் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்து 7 கிரெடிட்ஸ்லேயே நமக்கு வந்து 30 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு, இவர் பார்த்தோன்னா 9 கிரெடிட்ஸில் பார்த்தோன்னா நமக்கு 20 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு பொசிஷன்லையுமே ஒன் பிளேயர்ஸ் மஸ்ட் பி பிக் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம பிக் பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஜி வில்லியம்ஸை பொறுத்தளவு பார்த்தோன்னா இவர் ஸ்டார்டிங் லைனப்பில் இருப்பார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது. 6 கிரெடிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அபோவ் ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது ஆவரேஜ். அண்ட் தென் 25 பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஜே ஸ்டார்டிங் மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் 6 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம் இதில் வந்து ஒன் பிளேஸ் தான் பிக் பண்ணணும், நீ வந்து D100 ட்ராப் பண்ணலாம். பட் D100 நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு வேறு எந்த பிளேஸ் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறீங்க. இப்போ காண்டர் இருக்கார், இனஸ் காண்டர். இவரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் 32, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1.2, 27, 11.9. இவரை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் 6.5ல் கிஃப்ட் பண்ணிட்டு. மீதி 8.5ல் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிளேஸ் கூட நீங்கள் டுவைன் ஹார்ட்வேர் இவரை கூட வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு, 9 பாயிண்ட்ஸ், 1.7, 14, ஒரு அளவு 15 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எடுத்திருக்காரு. பட் என்னையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் D100 பிக் பண்ணுறதே நல்ல ஆப்ஷனாக பார்ப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அவர் ஓரளவு பார்த்திங்கன்னா டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறார் கன்சிஸ்டண்டாக. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பை மேட்ச் எடுக்கிறனால நீங்கள் D100 பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் 6 கிரெடிட்ஸில் பார்த்தோன்னா பைட்டோன் பிச்சட். இவரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் 28.9. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லைனப்பில் இருந்தார்னா மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்கள். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா லைனப்பில் இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இறங்குவார், ப்ளே பண்ணுவார், மஸ்ட் பி வந்து பார்த்திங்கன்னா அவரையும் ட்ரை பண்ணுங்கள். அந்த லைனப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரலாம் தெரியாமல் இருக்கலாம். பட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு பிஃபோர் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு லைனப் கிடச்சிரும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த பிளேஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க, எந்தெந்த பிளேஸ் வந்து பார்த்து விளையாட மாட்டாங்க அவுட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும். அந்த பிளேஸ்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்டசி வித் கோபி அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி, சேம் யூடியூப் சேனல் நேம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். டீம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் மேட்ச்க்கான டீம், மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பிஃபோர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டீம் அப்லோட் பண்ணுவேன், எந்தெந்த பிளேஸ் விளையாடல அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி நான் டீம் அப்லோட் பண்ணுவேன். அதனால் மஸ்ட் பி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்தளவு நம்ம ஸ்டார் பிளேயர் முன்னாடியே பொறுத்து சொன்ன மாட்டோம், ஆந்தனி டேவிஸ். அண்ட் தென் பவர் பிளேயர் பொறுத்தளவு ஜஸ்ட் ஸ்டார்ட்டும் ரொம்பவே சேஃப். மேபி நீங்கள் கிராண்ட் லீக்ஸில் இன்னொரு டீம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரசல் விப்ஸ்ட்ராக்கு சேம் டீமில் வச்சு நீங்கள் ரசல் விப்ஸ்ட்ராக் ட்ரை பண்ணுங்கள். பட் ஜஸ்ட் ஸ்டார்ட்டும் ரொம்பவே சேஃப். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த டீம் சேவ் பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோ பண்ணி காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், பாயிண்ட் கார்ட்ஸை பொறுத்தளவு டேனி சேச்சுரேட்டர், ரசல் விப்ஸ்ட்ராக், பைட்டோன் பிச்சுட். ஷூட்டிங் கார்ட்ஸை பொறுத்தளவு எம் மோங்க், டி ஹண்டர், ஸ்மால் ஃபார்வேர்டில் ஜி வில்லியம்ஸ், அண்ட் பவர் ஃபார்வேர்டில் ஜே ஸ்டாட்டும், அண்ட் தென் சென்டரில் ஆந்தனி டேவிஸ். இதான் பார்த்திங்கன்னா லேசாங்கல் லேக்கர்ஸ் விசஸ் பூஸ்டன் செல்டிக்ஸ் மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் ஸ்மால் லீக்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம், ப்ளஸ் கிராண்ட் லீக்ஸ்லேயும் ஒன் டீம் ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா பேஸ்கெட் மேட்சை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஸ்கெட் பால். அதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்கிறேன். அதிகம் எனக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகம் என்னை பொறுத்தளவு பேஸ்கெட் பால் மேட்ச்லாம் ப்ளே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் நீங்கள் வந்து ப்ளே பண்ண தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், எந்த பிளேஸை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த டீமை வச்சு பொறுத்தளவு நான் வந்து ஆல்ரெடி சொன்னப்போ ஒரு பிஃபோர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் டீமில் அப்லோட் பண்ணுவேன். அந்த டீமை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு டீம் போடுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் பேஸ்கெட் பால் மேட்சை பொறுத்தளவு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி ட்ரை பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்கும் நம்ம சேனல் யாரும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் மேட்ச்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் டைம் எடுத்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் கைஸ். தேங்க்யூ, பை பாய்.